வணக்கம் சினிமா ரசிகர்களே, இது உங்கள் விமூவி சேனல். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு இது எந்த படத்தோட ரிவ்யூவும் இல்லை. ஸோ ரிவ்யூன்னு நினச்சி நீங்கள் வந்தீங்கன்னா தயவு செஞ்சு இப்போயே போயிருங்க. ஸோ இது என்னோடய பர்சனல் லைஃபு. அதே மாதிரி நீங்கள் இத்தனை நாளாக எங்கே ப்ரோ, நீங்கள் முன்ன மாதிரி படத்தோட ரிவ்யூவே போட மாட்டேங்கிறீங்க. ஸோ என்ன ப்ரோ போங்க ப்ரோ அப்படின்னு நிறையா பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. அதை எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். ஸோ என்னால் முன்ன மாதிரி வீடியோ பண்ண முடியல. அதுக்கு காரணம் என்னென்னா நான் ஒர்க்குக்கு போயிட்டுருக்கிறேன். ஸோ என்னால் முன்ன மாதிரி பண்ண முடியல. ஏன்னா நான் காலையில் போகணும், திரும்பி ஈவினிங் தான் வருவேன். ஈவினிங் வந்தோடனே வீட்டில் வேலை இருக்கும். அதையெல்லாம் முடிச்சுட்டு நான் நைட் டைமில் படத்தை பார்த்து ரிவ்யூ பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் ஒரு 6 மாதமாக நான் வீடியோ போடாமல் வேறு நிறுத்திட்டேன். அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேச்சு தான். ஏன்னா காரணம் என்னென்னா உங்களுக்கே தெரியும், நான் கொஞ்சம் லூஸ் மாதிரி பேசுவேன். அது உங்களுக்கே புரியும். ஏன்னா நார்மலாக நான் ரிவ்யூ பண்ணுறது எனக்கு எப்போவுமே பிடிக்காது. ஸோ நான் எத்தனையோ ரிவ்யூ சேனலில் பார்த்துருக்குறேன், எல்லாருமே ஓரளவுக்கு நார்மலாக தான் பண்ணுவாங்க. அது எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ஏன் அதை கொஞ்சம் வித்தியாசமாக, கொஞ்சம் காமெடியாக, கொஞ்சம் கலாய்க்கிற மாதிரி பேசலாமே அப்படின்னு நான் நினச்சி ஆரம்பித்த சேனல் தான் இது. ஸோ அந்த மாதிரி தான் நான் பேசுவேன். அதை யார் சொன்னாலும், என்னை லூஸ்னு சொன்னாலும், எது சொன்னாலும் நான் மாற்றிக்க போகிறதில்ல. அப்படி தான் நான் பேசுவேன். ஸோ சரி ப்ரோ, அதெல்லாம் நீங்கள் பேசுங்க ப்ரோ. ஆனாலும் நீங்கள் ஏன் வீடியோ போட மாட்டேங்கிறீங்க முன்ன மாதிரினா? கண்டிப்பாக என்னால் முன்ன மாதிரி வீடியோ போட முடியல. அது காரணம் நான் ஒர்க்குக்கு போயிட்டுருக்கிறேன். ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்னால் முன்ன மாதிரி வீடியோ போடுறதுக்கு. அதே மாதிரி நீங்கள் கேட்குற எல்லா படத்தையும் என்னால் பார்த்து போட முடியல. ஸோ அதுவும் ஒரு விதத்தில் காரணம் தான். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் முன்ன மாதிரி இல்லை, எல்லாருமே போயிட்டாங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே சொன்ன போனால் டிஆக்டிவேட் கூட ஆகிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் யூடியூப்பும் நம்ம வீடியோவை சர்ச் இன்ஜினில் டிஸ்பிளே பண்ண மாட்டேங்குது. ஸோ அதனால இனிமேல் நம்ம சேனல் கொஞ்சம் முயற்சி பண்ணி தான் நம்ம முன்னாடி கொண்டு வரணும். அதுக்கு என்ன பண்ணலான்னு நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன்னா, உங்களுக்கே தெரியாத இங்கிலீஷ் படங்கள். ஸோ ஹாலிவுட் மூவிஸ் இங்கிலீஷில் இருக்கிறது. ஸோ புதுசாக இப்போ நிறையா வந்துக்கிட்டு இருக்குது. அதை எல்லாத்தையுமே கொஞ்சம் ரிவ்யூ பண்ணலான்ட்டு இருக்கிறேன். ஏன்னா நம்ம ஆளுங்க எல்லாருமே கொஞ்சம் இங்கிலீஷ் படம் பார்க்குறவங்க தான். அது மட்டும் இல்லாமல் புதுசாக ஒரு படம் இருந்தால் அதை பார்க்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க. ஸோ அது நல்லா இருக்கு, நல்லா இல்லை, அதோட ஸ்டோரி லைன்னு சொன்னால் அதை கேட்டாச்சும் அவங்க சந்தோஷப்பட்டுவாங்க. ஸோ அதுதான் என்னோட அடுத்த டார்கெட்டாகவே இருக்க போகுது. ஸோ அதனால நீங்கள் நெருங்கின சப்ஸ்கிரைபர் தான் இந்த வீடியோவை பார்ப்பீங்கன்னு எனக்கு கன்ஃபார்மாக தெரியும். ஸோ அவங்க எல்லாருக்குமே சொல்கிறேன், தயவு செஞ்சு என்னைய ஏன் ப்ரோ நீங்கள் நான் கேட்குற மூவியை போடலின்னு மட்டும் என்னைய சொல்லாதீங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. காரணம் என்ன, நீங்கள் ஆரம்பத்தில் இருந்துருக்கிறீங்க. நான் சேனலை ஆரம்பித்த காலத்துலேருந்தே நீங்கள் கமெண்ட் பண்ணியிருக்கிறீங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கிறீங்க. நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் தான் காரணம், எனக்கு கன்ஃபார்மாக தெரியும். ஸோ அதனால் உங்ககிட்ட என்னால் மூவி பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியல. ஸோ என்னால் படத்தை பார்க்கவும் முடியல. ஸோ பெரிய கஷ்டம். அது மட்டும் இல்லாமல் எங்கள் வீட்டில் மிக ரொம்ப இன்டர்நெட் ஸ்லோவாக இருக்குது. நான் ஜியோ தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் ஒரு படத்தை அப்லோட் பண்ணோம்னா அதுக்கு நான் ரொம்ப தூரம் போகணும். போனால் தான் அந்த வீடியோ ரொம்ப வேகமாக அப்லோட் ஆகும். அப்படி இல்லைன்னு வச்சுங்களேன், அந்த வீடியோ அப்லோட் ஆகிறதுக்கு 2 நாள்னு காட்டும் எங்கள் வீட்டில். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நீங்களே நினச்சி பாருங்கள். ஒரு வீடியோ அப்லோட் பண்ணணும்னா நான் ரொம்ப தூரம் போயிட்டு அதை அப்லோட் பண்ணிவிட்டு திரும்பி நான் இதுக்கோசரம் திரும்பி நான் வீட்டுக்கு வரணும். அப்போனா பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு என்னோடய சூழ்நிலை இருக்குதுன்னு. ஸோ தயவு செஞ்சு என்னை புரிஞ்சுக்குங்க. என்னால் முன்ன மாதிரி வீடியோ போட முடியாதுக்கு இதுதான் காரணம். அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் நாளைக்கு முடிஞ்ச அளவுக்கு கேட்குற மூவி என்னால் ஒருவேளை நான் பார்த்துருந்தாலோ இல்லை முன்னையே பார்த்த படமாக இருந்தாலோ உங்களுக்கு போட முயற்சி பண்ணுறேன். ஆனால் முன்ன மாதிரி என்னால் எல்லா படத்தையும் பார்த்து ரிவ்யூ பண்ணுறதுக்கு அது ரொம்ப கஷ்டம். அது மட்டும் இல்லாமல் எங்கள் வீட்டில் இருக்கிற இன்டர்நெட்டுக்கு நான் படம் பார்த்தேன்னா வேறு லெவலில் தான் இருக்குன்னா பார்த்துக்குங்களேன். ஸோ அதனால் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சுக்குங்க. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா அவங்க கண்டிப்பாக என்னோடய நெருங்கிய சப்ஸ்கிரைபராக தான் இருப்பீங்க. ஸோ தயவு செஞ்சு உங்களோட கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம போடலாமா புதுசாக வர்ற அந்த இங்கிலீஷ் படத்தையெல்லாம்? ஸோ யாருக்குமே தெரியாத படத்தையெல்லாம் நம்ம போட்டு கொஞ்சம் மக்களுக்கு தெரிய வைப்போம். நம்ம சப்ஸ்கிரைபராக இருக்கட்டும், இல்லை புதுசாக வர்றவங்களா இருக்கட்டும், எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும். எல்லாருமே தெரிஞ்சுக்கணும், ஒரு படத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும். அந்த படம் நல்லா இருக்குது நல்லால அது வேற விஷயம். ஆனால் அந்த படத்தோட கதையாக இருக்கட்டும், இப்படி ஒரு படம் வந்திருக்குதுங்கிறதா இருக்கட்டும், எல்லாமே சப்ஸ்கிரைபர்களுக்கு கண்டிப்பாக தெரியணுங்கிறது அந்த சேனலோட லட்சியமே. ஸோ நம்மளோட மாடலேஷனில் நம்ம அதை கொஞ்சம் ஜாலியாக தான் சொல்ல போகிறோம். ஸோ நல்லாத படத்தை எப்பொழுதும் போல நம்ம கொஞ்சம் கழுவி ஊற்றுவோம். நல்லா இருக்கிற படத்தை கண்டிப்பாக கொஞ்சம் காமெடியாக கொஞ்சம் நீட்டாக சொல்லிட்டு போயிடுவோம். ஸோ இதுதான் நம்மளோட மாடலேஷன். எப்போவுமே அது உங்களுக்கும் தெரியும். ஸோ யார் என்னைய லூசுத்தனமாக பேசுகிறப்பா, நீ சேனல் வர்றதவே வெக்கில்ல. அது மட்டும் இல்லாமல் உனக்கு போய் வேற ஏதாச்சும் ரிவ்யூவை போய் பாடுறா, அதை பார்த்து நீ கற்றுக்கடா அப்படின்னு சொன்னாலும் சரி. ஸோ அதையெல்லாம் நான் மைண்ட்லேயே வச்சுக்க போகிறதில்ல. ஏன்னா
எனக்குன்னு ஒரு பாதை இருக்கு, எனக்குன்னு ஒரு மாடுலேஷன் இருக்கு, அதை எக்காரணத்தை கொண்டு யாருக்கோசரமும் நான் மாத்திக்க போறதில்ல. ஸோ தயவு செஞ்சு யாரா இருந்தாலும் புரிஞ்சுக்குங்க, என்னால் கொஞ்ச நாளைக்கு நீங்கள் கேட்குற வீடியோவெல்லாம் போட முடியாது, நீங்கள் கேட்குற மூவியோட ரிவ்யூலாம் போட முடியாது. அப்படியும் மீறி நான் அவங்க கேட்குற மூவி ரிவ்யூ பண்ணி அவங்க பேர் போட்டேன்னா அந்த படம் நான் முன்கூட்டியே பார்த்த படமாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் அந்த படத்தோட ரிவ்யூ டக்குன்னு நான் போடுவேன். ஸோ அதனால் புரிஞ்சுக்குங்க வியூவர்ஸ். ஸோ ஹாலிவுட் ஃபேனாக இருக்கட்டும், ஸோ என்னோட நெருங்கி சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் சொல்கிறேன், இவங்கெல்லாம் நம்மளோட டெலிகிராம் குரூப்லேயே இருக்கிறாங்க, எனக்கு அடிக்கடி அவங்க மெசேஜ் பண்ணுறாங்க எங்கே ப்ரோ நான் கேட்ட மூவின்ட்டு. ஸோ அவங்களுக்காக இருக்கட்டும், நம்ம ஃபன் கேமராக இருக்கட்டும், ஸோ எல்லாருக்குமே சொல்கிறேன். ஸோ நிறையா பேர் இருக்கிறாங்க இன்னும், ஸோ எல்லாருக்குமே சொல்கிறேன். ஸோ எல்லாருமே புரிஞ்சுக்குங்க என்னோடய சூழ்நிலையை. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு 100 பேர்லேருந்து ஒரு 50 பேர் நம்மளை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறீங்க, அது எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ அவங்களுக்கு சொல்கிறேன், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சுக்குங்க. ஸோ என்னால் முன்ன மாதிரி வீடியோ போட முடியாது, அதை சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோவே ரெடி பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் நான் இத்தனை நாளாக விட்டதுக்கு காரணமும் எங்கள் வீட்டில் வேறு லெவலில் பிரச்சனை போயிட்டுருக்குது. ஸோ அதனால் இதை பண்ணக்கூடாதுன்னு தான் எங்கள் வீட்லேயும் சொல்கிறாங்க, அதனால் அவங்களே எதிர்த்து தான் நான் பண்ணுறேன். ஸோ புரிஞ்சுக்குங்க என் சூழ்நிலையா. ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோ, இது ஃபன்னாக இருக்காது இந்த வீடியோன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ உங்களுக்கு போர் அடிச்சது ப்ரோ என்ன ப்ரோ போங்க ப்ரோ, என்னோட வாழ்க்கையில் ஒரு 6-7 நிமிஷம் வேஸ்ட்டாக போச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சுக்குங்க. இந்த வீடியோ ஃபன்னுக்கோசரம் இல்லை, என்னோடய சூழ்நிலையை புரிய வைக்கிறதுக்கோசரம் தான் நான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் தோணுச்சுன்னா தயவு செஞ்சு கமெண்டில் பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டெலிகிராம் குரூப்பையும் சேர்ந்துக்குங்க, சேர்ந்துக்கிட்டு கமெண்ட் கூட நீங்கள் பண்ணலாம். ஸோ எல்லா மூவி லிங்க்கும் டெலிகிராம் குரூப்பில் நான் போடுறேன் முடிஞ்ச அளவுக்கு. ஸோ புதுசாக பண்ணுற இங்கிலீஷ் படத்தோட மூவியெல்லாம் நான் எங்கே ப்ரோ தொலைவி பிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாமே டெலிகிராம் குரூப்பில் லிங்க் கொடுத்துருவேன். ஸோ நீங்கள் அதை போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இதான் இந்த வீடியோ. என் மனசில் தோணுதை நான் சொல்லணும்னு நினச்சேன். இந்த வீடியோவை நான் முன்னே பண்ணியிருக்கணும். ஆரம்பத்தில் நான் ஃபஸ்ட்டு வீடியோ போடும்போதே நான் 2வது வீடியோவை இதை தான் பண்ணலாம்னு நினச்சேன். ஆனால் எதுக்கு இந்த கதையெல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டு வேண்டாம் சரி எப்பொழுதும் போல் பண்ணுவோம் அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் இதை சொல்லலீன்னா இன்னும் இருக்க பார்த்தீங்கன்னா நீங்களாம் கொஞ்சம் கோவப்படுவீங்க, என்ன ப்ரோ போங்க ப்ரோ ஏன்னா கேட்குற மூவிலாம் நீங்கள் பண்ண மாட்டேங்கிறீங்க, முன்ன மாதிரி நீங்கள் இல்லை ப்ரோ. இப்போவே எத்தனையோ கமெண்ட் வந்துருச்சு நான் போடுற வீடியோக்குள்ளேலாம் சொல்கிறாங்க, என்ன ப்ரோ ரொம்ப லேட்டாகுது, நான் எப்போ இந்த வீடியோவெல்லாம் கேட்டேன் நீங்கள் இன்னும் பண்ணலை, போங்க ப்ரோ முன்ன மாதிரிலாம் நீங்கள் பண்ண மாட்டேங்கிறீங்க, எங்களுக்கு பண்ண மாட்டேங்கிறீங்க, வேறொருத்தவங்களுக்கு பண்ணுறீங்க அப்படின்லாம் கமெண்ட் வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அதுக்கோசரம் தான் இந்த வீடியோவை நம்ம போடலீன்னா இன்னும் தப்பாக போயிடும், இது சரியில்லை அப்படின்னு தான் இந்த வீடியோவை போடுறேன். ஸோ புரிஞ்சுக்குங்க, ஏன்னா என்னால் அப்லோடு பண்ணுறதுக்கே நான் புதூர் நான் போகணும்னு பார்த்துங்க. அப்போ நான் படம் எந்த சூழ்நிலையில் நான் பார்க்க முடியும்னு பார்த்துங்க, நான் வெளியே போய் தான் படத்தை ஏற்றிக்கிட்டு வரணும், அப்புறம் நான் வீட்டில் வந்து உட்காந்து பார்க்கணும், அதுக்கப்புறம் அந்த வீடியோவை ரெடி பண்ணணும், ரெடியாக பண்ணிவிட்டு திரும்பி போய் நான் அங்கே போய் அப்லோடு பண்ணிட்டு வரணும். ஸோ சாரி இந்த சூழ்நிலை புரிஞ்சுக்கிட்டு, அது மட்டும் இல்லாமல் நான் ஒர்க்குக்கும் காலையில் நேரமாக போகணும், திரும்பி ஈவினிங் வரணும், வீட்டில் வேலை இருக்குது, வீட்டு வேலையை முடிக்கணும், அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வீடியோ ரெடி பண்ணணும். ஸோ என்னால் ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ ரெடி பண்ணுறதுக்கே நான் நைட்டு 1 மணிலேருந்து 2 மணி ஆகுதுன்னா பார்த்துக்கோங்களேன், அதுக்கு மேலே நான் தூங்கிட்டு அதுக்கப்புறம் விடிஞ்சு எழுந்திரிச்சு ஒர்க்குக்கு காலையில் நேரமாக போகணும். ஸோ என்னால் முடியாது, அதனால தான் உங்ககிட்ட சொல்லலாம் என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு வீடியோ வரல. இப்போ பாருங்க இன்னைக்கு கூட வீடியோ எந்த ரிவ்யூ வீடியோவும் பண்ண முடியல. ஸோ இதை சொல்லாமே தான் உங்களுக்கு ஈவினிங் வந்தோடனே நான் ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ இதுக்கு எடிட்டிங் கூட நான் சரியாக பண்ணியிருக்க மாட்டேன், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சுக்குங்க. ஏன்னா நான் உங்களுக்கு உடனே இந்த வீடியோவை போடணுமேன்னு தான் நான் போட்டிருக்கிறேன். ஸோ சூழலை புரிஞ்சுக்கங்க தயவு செஞ்சு. ஐயோ ஏன்டா டே இவ்வளோ நேரம் ஏன் ப்ரோ இப்படி பேசி என் கழுத்தை இருக்கிறீங்க, எனக்கு சோகமாக தான் பிடிக்காது ப்ரோ, ஜாலியாக தான் எனக்கு பிடிக்குன்னு சொன்னீங்கன்னா என்னை தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. அப்படி நினைக்கிறவங்க சாரி கைஸ். சரி இதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, வீமூ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கை நீங்கள் அழுத்திங்க. ஸோ இன்னொரு வீடியோவில் சந்திப்போம், ஆனால் அது இந்த மாதிரி வீடியோவாக இருக்கிறது, அடுத்ததெல்லாம் ரிவ்யூ வீடியோவாக தான் இருக்கும். ஸோ ஓகேங்களா, நாளைக்கு ரிவ்யூ வீடியோ வரும், ஸோ பாருங்க. Bye guys, have a nice day.